அப்போ இளையவர்களுக்கு பஞ்சம் வந்துடுதோ? நீங்க பருத்தியில் விளைந்த நூல் மானம் காக்கும், ஆடை தந்து படிக்கின்ற நூல் உலக மனிதம் காக்கும். அதுவும் நூல் தான், இதுவும் நூல் தான், ரெண்டு தான் உலகத்தை காக்கும். எனக்கு அதெல்லாம் வியப்பில்லை. இன்னும் இந்த ஊரில் இந்த நாட்டில் மகாத்மா காந்தி நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கானே வெள்ளை கோயில்ங்கிறதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். குத்தீட்டி உறபுறத்தில் குத்த வேண்டும், கோடரியால் மறுபுறத்தை பிழைக்க வேண்டும், ரத்தமர தடியடையால் ரணமுன்னாக்கி நாற்புறமும் பலர் உதைத்து நலிய திட்டு அத்தனையும் நான் பொறுப்பேன். அவர் காந்தி, அவர் பேரில் ஒரு நற்பணி மன்றம். அவர் எத்தனையோ இளைஞர்கள் இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்த வைத்தவர், அவரும் சிந்தியவர். அவர் பேரில் ஒரு நற்பணி மன்றம் வச்சு இந்தியா தமிழ்நாடு அரசு மாவட்டத்தில் நிர்வாகம் என்று பலர் இவர்கள் கொடுத்த இரத்த கொடைக்கே இவர்கள் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் அது ஒரு பெரிய விஷயம். இன்னும் படித்தவனுகளே பெரிய டாக்டராக இருக்கவனே ரத்தம் கொடுக்க போய் எப்படி தானே, என் பொண்டாட்டி கொடுக்கக்கூடாதுனாங்க. இன்னொருத்தன் சொன்னா அப்படிலாம் கிடையாது, என் பொண்டாட்டி அவளே ரத்தத்தை எடுத்துடுறா, அதனால நான் கொடுக்க முடியாதுங்க. இது ஒரு அது பூரா இளைஞர்கள் 500 பேர் உறுப்பினர்கள், 500 பேரும் பணம் தராங்க, 500 பேர் நடத்துகிறாங்க. தம்பி கூட சொன்னாங்க இந்த நன்கொடையெல்லாம் வெள்ளை கோயிலில் கொடுக்குறாங்க போல தெரியுது. நான் அப்படி தான் சொல்ல முடியும், வெள்ளை கோயில்காரங்க கொடுக்குறாங்க. லேசில் நன்கொடையெல்லாம் கொடுத்துட மாட்டான் நம்ம ஆள். ரஜினி வந்தால் கொடுப்பான், விஜய் வந்தால் கொடுப்பான், தமன்னா வந்தால் ரொம்ப கொடுப்பான். ஏன்னா இவங்களாம் தாய்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள். எங்கே போயிட்டோம் நம்ம வீணா, எவ்வளோ வீணாக போயிட்டோம் நம்ம. இப்போ நான் இந்த மேடையில் இருக்கேன்னா, நான் அநேகமாக எங்கள் தந்தையார், நான் தந்தையார் காலத்திலேயே நிறைய பெரிய நூலகம், வாரியார் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெரியவங்களும் அங்கே வருவாங்க எங்கள் அரண்மனைக்கு. வாரியார் சுவாமிகள், ஆச்சா ஞான சம்பந்தர், எங்கள் செல்வராஜா வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்கு, அவர் அவங்க துணைவியாரம் கேட்டிங்களா, அங்கே எல்லாம் இருக்கும். நான் வாங்குகிற புத்தகங்கள் அநேகமாக ஒரு என்ன பூபதி ஆதவன் காட்டல் அதிபர் அவர் தான் கார் விட்டு வந்தார். இங்கே ஒரு பையன் உங்கள் டிரைவர் யாரும் கேட்கான். இன்னைக்கு மத்தியானம் வருகிற வழியில் மதுரையில் ஒரு உணவு விடுதியில் சாப்பிட்றேன். நம்ம எப்படி இருக்கணும், ஒரு பெரியவர் கரூர்காரர் வந்து கும்பிட்டாரு, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. அவர் கூட வந்து ஒருத்தர் கேட்காரு, இந்த அதிர்ஷ்ட மோதிரம்லாம் எப்பயா போட்டீங்க? நான் போட்டிருக்கிறது வள்ளுவரையும் பாரதியையும். அந்த ஆள் அதிர்ஷ்ட மோதிரம்தான். நான் சொன்னேன், தமிழுக்கு இவன் ரெண்டு பேர் தான் அதிர்ஷ்டம், வள்ளுவனும் பாரதியும் தான் தமிழுக்கு அதிர்ஷ்டம். நீ எவனா ஜோசியனை பாருங்க, என்கிட்ட வந்து கேட்க. இன்னும் ஜோசியம் பார்த்தானுங்களே, திருப்பதி வெங்கடாஜலபதியிட்ட போய் சத்துரு சம்ஹார யாகம்னு அந்த மாநிலத்து முதல்வர் நினைச்சான். நான் என்ன கேட்கேன், வெங்கடாஜலபதி கூலி படையாடா, எதிரி அழிக்கிறதுக்கு அவர்கிட்டயா முட்டா? நான் சொன்னேன், கடவுள் இங்கே இருக்கான், விவேகானந்தர் வித்தியாலயம் நடத்துகிறாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. விவேகானந்தர் சொன்னான், ஐ டு நாட் பிலீவ் என் ரிலீஜன் விச் கேன் நாட் வைப் த விடோஸ் டியர்ஸ் அண்ட் பிரிங் அ பீஸ் ஆஃப் பிரெட் டு த. விவேகானந்தர் சொன்னான், நான் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஒரு ஏழை குழந்தையின் பசிக்கு ஒரு துண்டு ரொட்டு குடிக்காத, ஒரு இளம் விதவை பெண்ணின் கண்ணீரை துடிக்காத எந்த மதமும் மதம் இல்லைன்னா விவேகானந்தர். இவனுங்க அவனுக்கும் காவிய பொறுத்து எங்கள் சாமியார், நம்ம சாமியார்லாம் வேற, அவன் வேற சாமியார், நீங்கள் விவேகானந்தர் வேற சாமியார். அவன் ராமேஸ்வரம் சட்டை வளர்ந்தவன். விவேகானந்தர் சொல்றார், யாரும் யாருமே அல்லாத அனாதையாக கிடக்கின்ற ஒரு சொறி பிடித்த நாய்க்கு சோறு போடுவது என் மதம்னா. எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக வேண்டான்னு நினைக்கிறேன் மேடைக்கு. ஏன்னா ஒண்ணுமே தெரியாம வந்து என்னை வச்சுக்கிட்டு பேசி தொலைறானுங்க, தாங்க முடியல. திருக்குறளே படிக்காம பட்டிமன்றத்துக்கு வராயா? என்ன சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர்னு என்கிட்ட கேட்டுட்டான். நான் சொன்னேன், அது திருவள்ளுவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் சொல்லிடானா அவனுக்கு தெரியல. கிடைச்சலாம பேராசிரியர், தமிழ்துறை தலைவர் வேற. சென்னையில் ஒரு பெரிய கல்லூரியில் 36 தமிழ் பேராசிரியர்களுக்கு தலைவர் ஒருத்தர். நான் ஒரு ஔவையார் பாடல் சொல்கிறேன், இது எதில் இருக்குங்கிற. நான் சொன்னேன், தமிழில் தான் இருக்கேன், ஆனால் அந்த தமிழ் உனக்கு தெரியாதுன்னு. உன்னைய மேலே கோபம், நான் கோவப்படல, நான் நடுவர்னு வந்திருக்கேன்னா படிச்சுட்டு வாங்குறேன். ராமாயணம்னா ராமாயணம் பேசு, படிச்சிடு. குரல்னா குரல் சொல்லு, குரல் சொல்லி குரல் என்ன சொல்லி தந்து ஒன்னே ஒன்று தான் சொல்லார் வள்ளுவர், அன்பின் வழியது உயிர்நிலை. வள்ளுவர் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கானா இல்லையாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லார் வள்ளுவர். நான் ஒரு தடவை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், வெளியூருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழித்து வள்ளுவரை பார்க்க போகிறேன். உடனே ஒரு பையன், வள்ளுவரை பார்க்க முடியுமாங்க? நீ வீட்டிலேருந்தே தமன்னாவை பார்க்க, காஜல் அகர்வாலை பார்க்க, என் வயசுக்கு வள்ளுவனை தான் நான் பார்க்க முடியும், எவ்வளையும் பார். வள்ளுவர் எழுதிட்டுருக்கேன், நான் போய் கேங்க, சாமி என்ன எழுதிட்டுருக்கீங்க, இந்த ஊரில் இறந்து போன பட்டியெல்லாம் எழுதுறேன்னாரு.
சுவாமி அதான் நகராட்சி எழுதுவாங்க, இல்லைப்பா விட்டுட்டாங்க, அதான் நான் எழுதுறேங்கிற. நான் அந்த பட்டியலை வாங்கி பார்க்க, ஊரில் உயிரோடு இருக்க 10 பெரிய மனுஷன் வேற வள்ளுவர் செத்து போயிட்டான்னு எழுதி வச்சிருக்காரு. எனக்கு சங்கடமாயிடுச்சு, சாமி என்ன இந்த கூத்து பண்ணுதே, இவெல்லாம் உயிரோடு இருக்கான ஊரில் செத்து போனது தெரியாமல் உயிரோடு இருக்கான் டாயம் போகிறாங்கிறாரு. யாரை சொல்றா தெரியுமா, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்ற யார் செத்தாறு உழைக்கப்படும். எவனெல்லாம் கையில் செல்வம் இருக்கு, வரவு இருக்கு, நல்லது இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு உதவாம இருக்கானோ அவன்லாம் உயிரோடு இருந்து செத்து போனவங்க வள்ளுவர். தம்பி நல்ல பிள்ளை நீங்க, முந்தா நாள் கூட உங்க பாண்டவர் பூமியை பார்த்தேன், எனக்கு சேரனையும் பிடிக்கும் வேறையும் பிடிக்கணும், எங்களேன் நல்லா நடிச்சிருப்பாரு. நான் என்ன சொல்றேன், நன்கொடைக்கு போய் பார்த்தா தான் தெரியும். சில பேர் 1000 ரூபா ரசீது எழுதிடுவான், அப்புறம் 6 வருஷம் அவனை பார்க்க முடியாது. சில பேர் ரொம்ப விவரமா இருப்பான், நீங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு பிச்சைக்கார பேட்ட கேட்கலாமா, அப்புறம் அந்த பிச்சைக்காரன் எப்படி பிச்சை எடுக்குது, இப்படியே ஏமாத்திரம் தான் ரொம்ப இருக்கான். ஒரு நல்ல காரியம்னா அள்ளி கொடுக்கல, அதை தான் வள்ளுவர் சொல்ல, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான். அது மட்டும் இல்லை, அன்பு இல்லைன்னு வச்சுக்க அவனுக்கு உயிர் இல்லைங்க. அறிவுன்னா என்னது, ரொம்ப படிக்கிறது இல்லை, இன்னொரு உயிர் படுகிற துன்பத்தை எது தீர்க்கிறதோ அது அறிவுங்க. வள்ளுவர்கிட்ட கொண்டு உலகத்தில் இருக்க எல்லா பல்கலைக்கழகங்களையும் டாக்டர் பட்டம் வாங்கின ஒருத்தனை கொண்டு நிறுத்தி, வள்ளுவர்கிட்ட ரொம்ப படித்தவர்னு படிச்சிருக்கானா, யாருக்காவது உதவி பண்ணியிருக்கானான்னு கேட்டார். இல்லைன்னு அப்போ அந்த பேர் முட்டாளுங்க பட்டம். ஆனால் இந்த எம்ஏக்குமேலாம் இப்போ வாங்குறானுங்களே, பயிலையொட்டியா இன்னும் மாப்பிள படிச்சிருக்கேன்னா எம்ஏ வாங்கியிருக்காங்க, படிச்சிருக்கேன்னு ஒரு வேலை சொல்ல மாட்டேங்கானே. யூனிவர்சிட்டிஸ் ஆர் செல்லிங் த டிகிரி ஸோ தேர் பர்ச்சேசிங். இன்னொரு அநியாயம் பாருங்க, இந்த பல்கலைக்கழகத்தில் முதுகலை இந்த முனைவர் பட்டம் கொடுக்குறாங்கல்ல, ஒரு முனைவர் பட்டம் கொடுத்து அந்த புத்தகம் என்கிட்ட வந்து கண்ணதாசனை பற்றி ஒரு அம்மா எழுதியிருக்குது, நீங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் திருவிளையாடல் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பானபத்திரர் யார் முன்னால் உட்காந்து உரி உரி பாடுகிறாரு, சிவபெருமான் முன்னால். அந்த அம்மா எழுதுது, பானபத்திரர் முருகப்பெருமானின் முன்கால் உரி உருகி பாடுகிறார், அந்த பாடலை கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். இதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி பிஹெச்டி கொடுத்துருக்கு, விளங்கும் அந்த நாடு. ஒரு நெல்லைக்கண்ண வந்தா திருத்தாரு கோவப்படுறாருன்னா, சினிமா யாரு திருவிளையாடலை பார்த்துருக்கோம் நம்ம, திருவிளையாடலை அப்பவே நான் ஏப்பினேன், எனக்கு 16 வயசு ஏப்பினாராஜன் கண்டித்து கடிதம் எழுந்தேன். தர்மின்னு ஒருத்தன் வர்றான்ல, அவன் ஒன்றும் லூஸ் இல்லை, அவன் லூசனமாக காமிச்சானுங்க. டென் கமாண்ட்மெண்ட்ஸும் ஒரு பெரிய கிறிஸ்துவ படம் வந்து அங்கேருந்து ஹாலிவுட்டில் எடுத்தான், செசில் பி டெமிலி, அதில் 1.5 மணி நேரம் மோசஸ் பேசுகிற மாதிரி சீன் எடுத்துட்டான். அந்த அதுக்கு மட்டும் அவன் ஒரு 5 கோடி ரூபா செலவழிச்சுக்கான், அந்த சீனே கட் பண்ணிட்டான் தூர. செசில் பி டெமிலிட்ட கேட்டான், ஏன் கட் பண்ணேன், மோசஸ்க்கு உருவம் கொடுக்கணும், யார் அவன் கடவுள் தூதான். தர்மிங்கிறவன் வேறு யாரும் இல்லை, இப்போ நம்ம கோயிலில் பூஜை பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஐயர் இல்லை, நீங்கள் ஐயர் நினச்சிடாங்க, அவங்க வேறு. தமிழர்களில் மூத்தவர்கள் ஆதி சைவர்கள்னு அவருக்கு பேர், சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க, பெருமாள் கோயிலில் பட்டாச்சாரியான் வைங்க. பூஜை பண்ணுறவங்களுக்கு அந்த காலத்தில் நியமம் வச்சுருக்காங்க பெரியவங்க, சாமியை தொட்டு பூஜை பண்ணணும்னா அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். தர்மிக்கு சொக்கநாதரை தொட்டு பூஜை பண்ணணும் ஆசை, ஆனால் என்ன பண்ணும், கல்யாணம் பண்ணும். கல்யாணம் பண்ணால் அந்த காலத்தில் பெண்ணுக்கு ஆம்பளை டவுரி கொடுக்கணும், அதை புறம் தான் இப்போ திரும்ப வசூல் பண்ணுதானுங்க, அது ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம், அப்போ கொடுத்தப்புறம் இப்போ வாங்கிடறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவன் 1000 ரூபா கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு. அவனுக்கு ஒரே ஆளை தான் தெரியும், சுக்கவனான் தான் தெரியும், அவர்கிட்ட போய் ஆள்றான். இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்குறான், கொடுத்தா 1000 பவுன் கிடைச்சியான கல்யாணம், உனக்கு ஏண்டா கல்யாணம், கல்யாணம் தான் நான் தொட்டு பூஜை பண்ண முடியாது. அதுக்குள்ளே ஒரு செய்தி இருக்குது, ஒரு திருமணமானவன் கோயிலில் சாமியை தொட்டு பூஜை பண்ணுறவனா தான் வருகிற பெண்களின் மீது அவனுக்கு நாட்டம் போகாது. புரியுதா, சைவத்துறவிகள் மேலே குற்றச்சாட்டு வரும், ஏன்னா சைவத்துறவிகள் திருமணம் ஆகாதவர்கள். வைஷ்ணவத்தில் நல்ல திருமணத்தாயி 60 வயசு வரை அனுபவிச்சவர் தான் ஜீர வருவார், அவர் மேலே குற்றம் வராது. கேத்தலிக் ஃபாதர்ஸ் மேலே குற்றம் வரும், ப்ராட்டஸ்டன் ஃபாதர்ஸ் மேலே குற்றம், ஏன்னா அவங்க ப்ராட்டஸ்டன்ட் ஃபாதர் கல்யாணம் பண்ணி மனைவியோடு இருப்பாங்க, கேத்தலிக் ஃபாதர்ஸ் தான் கல்யாணம். இதையும் அள்ளுவும் சொல்லலாம், என்ன சொல்லலாம், அறத்தாத்தின் இல்வாழ்க்கை யாத்தின்ங்க, வாழ்க்கையில் சிறந்த இல்லற வாழ்க்கை தாண்டா வாழ்க்கைங்க. அவ்வையார் அது சுருக்கம், அவள் கிளவி அதுக்குன்னே பிறந்தவா, இல்லறம் அல்லது நல்லறம் என்றுமாவா, இல்லறம் அல்லது நல்லறம் என்றுனா எல்லா சாமியாரும் ஜெயிலுக்கு போயிடுவான்னு அவ்வையாருக்கு தெரிஞ்சிருக்க அப்பவே எல்லா நாயும். ஆனால் உங்கள் மாவட்டம் கொங்கு மாவட்டம் தான் எனக்கு ரொம்ப பயம், சாமியாரோட வளர்க்கறது பூராமே உங்கள் மாவட்டம் நாயா, எத்தனை சாமியாரை வளர்த்து விடுது, நீங்கள் நாங்களாக கிடந்து சீரடி வேண்டியிருக்கேன், நீங்கள் பாட்டு வளர்த்து விட்டுட்டு அவன் ஊர் ஊருக்கு ஒரு மன்றம் வச்சுருக்கான். அதுக்கு யா கன்னடத்து வெறியரில் காவிரியில் தண்ணீர் விடவில்லை என்று சொல்லுகிறவர்களை முட்டாள் என்ன மன்னிச்சுக்கணும், விவசாயம் வச்சுருந்தேன். என்ன சொல்லனா, இயற்கை வளங்களை அழிக்காமல் இருந்தால் மழை ஒழுங்காக பெய்யும். இப்போ கர்நாடகாவில் கடுமையாக மழை பெய்துப்போம், நேற்றுலாம் ஃபுல்லாக திறந்துட்டா மேட்டூர் டேம் ஃபுல்லாக போகுது. இப்போ கன்னட வெறியல்னு யாரை சொல்வே,
ஐயா, இயற்கையை நம்ம அழிக்காம இருந்தா மழை தானா பையும் வந்துடும். கன்னடனுக்கும் இல்லை, தமிழனும் இல்லை, எல்லாரும் தண்ணியை தான் குடிச்சு வாழணும், வேற வழி இல்லை. விசும்பின் துளி வீழல் எல்லாம் பசும்புல் வள்ளுவர் சொல்லாரு. இல்லை, மானத்திலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வரலன்னா புல்லு கிடையாடாங்க. மரத்தை புறம் அழிச்சிட்டோமே, நாத்துல புறம் மண் அழிட்டோமே. ஒரு குடும்பத்தில் அண்ணன் ஒரு கட்சியில் இருக்கான், தம்பி ஒரு கட்சியில் இருக்கான், இந்த கட்சியில் அவன் எம்எல்ஏரா, அந்த கட்சி வந்தால் அவன் எம்எல்ஏரா, மணல் அவன் தான் அழுதான். இதுதான் நான்லாம் காமராஜ் நானாட்ட வளர்ந்தவன். மதுரைக்கு வந்தால் எனக்கு கூட்டுருவான், திருநெல்லாம் அப்புறம் மோரிஸ் மைனர் கரைச்சிருந்தான், எங்கள் அப்பா எனக்குன்னு கொடுத்தாங்க. அதில் மதுரைக்கு போயிடுவேன், கூட வர்றேன். விருதுநருக்குள்ளே வீட்டுக்குள்ளே போகிறாரு, சிவகாமி அம்மா பார்க்க போகிறாரு. சிவகாமி இங்கே விருங்க, சிவகாமி அம்மா பார்க்க போயிட்டு அங்கே ஒரு தண்ணி குழாய் வச்சுருக்கானோ அதை பார்த்தார். சிவகாமி மட்டும் இது என்ன தேவனாரு, இல்லை நான் வெளியே தெருவில் தண்ணி எடுக்கலாம் ஐயா, அதான் அந்த முனிசிபாலிட்டி பிள்ளைகளை கொண்டு வச்சதுன்னு. அடுத்த நிமிஷம் முனிசிபல் இன்ஜினியர் கூட்டார், குழாயை கடத்துறா, இவளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலு, இல்லை நம்ம அம்மா. அப்போ முதலமைச்சர் அம்மாவா இல்லாத அம்மாலாம் தெருவில் தான் தண்ணி எடுக்கணும், அப்படி தானே சொல்கிறேன், கடத்துறா குழாயின்ட்டார். அப்புறம் இந்த அம்மா காமாட்சி காமாட்சி தான் சொல்லணும் அவரை, காமாட்சி மாதம் ஒரு 50 ரூபா கூட அனுப்பியா அங்கே, எதுக்கு அந்த அம்மா முஞ்சே பார்க்கல இவர் அறுபாட்டு எதுக்கு, இதை பாரு ஒன்று பெத்தவான்னு எல்லா பயலோடும் என்னை பார்க்க வரானுவோ, அவனை நான் காப்பி தண்ணி கிப்பி தண்ணி கொடுக்க மாட்டான். அவர் சிரிச்சுட்டே சொல்லார், என்ன பார்க்க வர பயலுக்கே நான் கொடுக்க மாட்டேன், நீ ஏன் கொடுக்கன்னு எந்திரிச்சு வந்துட்டார். இப்போ ஒன்றிய செயலாளர்கிட்ட 5 இன்னோவாக்கார் இருக்க, 5 இன்னோவாக்காருக்கு 5 பொம்பளை இருக்கா ஐயா, இல்லை என்ன பண்ணேன்னா அடுத்த ஒன்றியம் வரும்போது ஹேண்ட் ஓவர் பண்ணுவேங்க. தமிழன் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு பாடின கவிங்கெல்லாம் இங்கே தான்டா படணும். அவமானமாக இருக்கா இங்கே வெளிநாட்டுக்கு போனால் முதல்ல யாரை கேட்பான் தெரியுமா, வெளிநாட்டில் ஏன்டா ஆர் யூ ஃப்ரம் காந்தி லேண்ட்மா, காந்தி நாட்டிலேருந்து வந்திருக்கேன் தான் கேட்பான்னு வேற இவன் பேரே அங்கே சொல்ல மாட்டான். நம்ம இந்த ஊடகங்கள் சரியா இருக்கா, அந்த தீனதயானன் ஒருத்தன் எல்லா சிலையும் திருடி இருக்கான், அவனை தொழில் அதிபர்னு போடுதானே பத்திரிகையில், குண்ணா அந்த பத்திரிகைலாம் தீ வச்சான், தினத்தந்தி தினமலர் தினம் தீ வைக்கடா, அவன் திருடன் சாமி சிலையை திருடி வித்துருக்கான். அவன என்ன சொன்னான், தொழில் அதிபர் தீனதயான், நம்ம எஸ் சி சேகர், அவன் திருவள்ளுவர் கலை கூட பணம் எடுத்து அவன் திருடி இருக்கானே, அவனும் மாட்டிக்கிட்டான் எஸ் சி சேகரும். அதில் அப்புறம் அவர்கிட்ட பொன்மாணிக்கிட்ட கேட்டேன், இன்னும் யாரெல்லாம் மாட்ட வேண்டி இருக்குன்னு, பெரிய பதவியில் வேற இருக்கானோ எப்படி பிடிக்காங்கிற அவர். எனக்கு இன்னொரு வருத்தம், அதில் அந்நிய நாடுகளிலிருந்து இவர்கள் திருடி கொண்டு விற்கிற சிலைகளை வாங்குறான்ல, அவன் நாட்டு அரசாங்கம் அதை கேட்கணும்ல, அந்த சிலை எப்படா வந்து இந்த நாட்டுக்குன்னு. நம்ம ராஜராஜ சோழனும் லோகமாதாவும் குஜராத்தில் இருந்திருக்காங்க, ஒருவளோ அவர் இருந்த காலத்திலே கொண்டு போயிருப்பாரோ என்ன நமக்கு தெரியல, அங்கே இருக்காங்க. இப்போ தானே பொன்மாணிக்கல் தானே கொண்டு வந்திருக்காரு. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பல ஆவணங்களை பல சிலைகளை காணவில்லைங்கிறார் அவர். சிலைக்கு விலை இருக்கு, நமக்கு சாமியும் கும்பிடுது தெரியும், தமிழை படிச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும். கடவுள் யாருன்னு போய் அவ்வை கடவுள்கிட்ட கேட்டால் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு கடவுளும், அவங்கள கும்பிடுங்க போதும், அது நல்ல வார்த்தை விடுவா கிளை. முன்னறி தெய்வம் நீ நேராக பார்க்குற தெய்வம் அது ரெண்டு தாண்டா, மற்ற போகிறோம் சொல்லிட்டு தானே இருக்கான். நம்ம சாமி ஆட்டுறாள், எங்கள் ஊரில் சாமி ஆட்டம்லாம் ரொம்ப இருக்கும், சாமி ஆட்டம் எங்கேயாவது எங்கள் ஊரில் தான் அறிவா அறிவால் சிறந்தவரெல்லாம் பிறந்தான், அறிவாலும் எங்கள் ஊரில் தான் பிறந்தோம், பேசே இருப்பான் வெட்டிடுவான் எதுக்குன்னு தெரியும். ஆனால் அது ஒரு கருத்து இருக்கு, நான் ரசிப்பான் அவனையும். ஏன்ல வெட்டினேன் என்ன சொன்னா, நான் இந்த ஊரில் எல்லாத்தையும் கும்பிட்டேன் மலாடி, யாருமே என்னை பதில் கும்பிடலை, ஒருத்தனை வெட்டினேன் அப்புறம் எஸ்பி என்ன மருமகங்காரங்க, வெட்டினோடனே எஸ்பிக்கு என்ன ரிலேட்டிவ் ஆகிட்டான் பாருங்க. அப்போ நாகரிகமான நாகரிகமற்ற செயல்களை செய்தால்தான் ஒரு சமூகம் என்னை அங்கீகரிக்குங்கிற சூழ்நிலைக்கு இளைஞர்கள் தள்ளப்பட்டிருக்கான். அதுல இந்த வெள்ள கோயில் இளைஞர் ஒரு புது செய்தி, தம்பி நல்லா பாராட்டினாங்க. இன்னொரு விஷயம் பாராட்டணும் யா மாட்டோம், அம்மா அந்த தலைமை ஆசிரியர் அருமையாக பேசுனாங்க, அந்த அம்மா வந்து தமிழ் பேசுங்களேன் வீட்லேயே. இந்த எங்கள் ஊரில் எங்கள் குழந்தைய ஒருத்தி சொன்னால், 10,000 ரூபா செலவழித்து இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருங்க, இந்த பேர் என்ன மம்மின்னு கூட மாட்டுக்கானேங்க. பொம்பளைகளுக்கெல்லாம் சொன்னம்மா, மம்மின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம். உங்க புருஷன் பூரா பையனை விட்டு உங்களை மம்மின்னு கூட சொல்றானா, பிணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அவன் சொல்ல பார்க்கணும், யோசிக்கணும். மம்மியான் டேடி, நான் என்ன சொல்லையா, தமிழ் மொழியில ஒண்ணுதான், ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரிப்பு உண்டு. ஆ இப்பான்னா அப்பா, ஆடுன்னா ஆடுதான், இலை இலைனா இலை தான். இந்த மொழியை ஏன் கேவலப்படுத்த பாக்குறீங்க, அப்பான்னு கூப்பிடுவேன்,
நான் உலகத்தில் எந்த நாட்டிலே போனாலும் ஒரு நாள் ஒரு வீட்டு பிள்ளை ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்தவுடனே அந்த வீட்டு பிள்ளை தேவாரமோ திருவாசகமோ சொன்னால் எனக்கு தெளிவாக தெரியும். அவர்கள் யாழ்ப்பாணத்து தமிழ் குடும்பத்தை தவிர நம்முடைய தமிழன் எவன் வீட்டிலேயும் தேவாரம் இல்லை, தமிழ் இல்லை. அவன் வீட்டுக்குள்ள போனா அந்த பிள்ளைய ஐயா கும்பிடு கும்பிட்டு சொல்லு, நின்னாவார் பெறேன் தினியானாய் நினைப்பார்கள் மரத்துக்கு ஒரு வித்துவானாய் மன்னானாய் மன்னவருக்கு ஒரு அமுதமானாய் மரணானுகமானாய் அரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமுமானாய் பூமியிலே புகழ்மிக்க பொருளே நின்ன என்னானா என்னானா என்னென்னலாம் எனக்கு அழுக வந்துடும். நம்ம பைய உள்ள வீட்டுக்கு போனா எல்லாம் எந்த ஊர் தஞ்சாவூர் அவன் திங்கில் திங்கில் லெச்சில் தார் அப்பாய் போன ஒப்பனை போட்டு தூக்கி போட்டு முதிக்கணும் ஒன்றும் இல்லை அவங்க ஒப்பனை என்ன இல்லை திங்கில் திங்கில் லெட்டிஸ்தாரு. தஞ்சாவூருக்கு போயிருக்கேன், ஒரு பெரிய நிலச்சி வந்தார் எனக்கு ரொம்ப வேண்டிய தேவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அவர் பெரிய தாம்பாளம் நிறைய எல்லா பழமும் வச்சு பூஜை மட்டும் கொண்டு வந்து வச்சார். என்ன தேவரையா என்னது என்ன மழையே இல்லையா அதான் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு வரேன்னார். சொல்லிட்டு அவர் மூத்த பையன் மகனை கூட்டு ஐயாவுக்கு ஒரு பாட்டு சொன்னால் அவன் ரெயின் ரெயின் கோ அவேங்க மழையை போங்க அந்த நான் இவன் கிழமை பூஜை பண்ணிட்டு வரான் சின்ன பையன் மழையை போ. நான் சொன்னேன் தேவர அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா, மழையை போன்னு பாடுதான் ஐயான்னு அடிக்க பண்ணாருங்க வாயா. அவனுக்கு தமிழில் பாட சொல்லிருக்கணும்னா அது வெள்ளைக்கார நாட்டில் மழை பெஞ்சிட்டே இருக்கு மழை போனால் தான் பிள்ளை விளையாடணும் அந்த பிள்ளை கேட்குது அதை இங்கே சொல்லி கொடுத்து யார் பள்ளிக்கூடம். ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பிஸ்கட் சி ஃபார் கேரட் பூரா திங்கிறதா சொல்லி கொடுக்கான். ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் வேற சொல்லுங்கடா திங்கிறதுனா பிள்ளை இன்னொன்று சொல்லுங்க. நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம். குழந்தைகளுக்கு ஊட்டுறதே பெரிய துன்பம் தானையா, ஊட்டவே கூடாது அது சாப்பிடும் குழந்த. இட்லியை கொடுத்து இந்த அழிச்சு எடுத்ததை பொம்பளைட்டெல்லாம் சொல்லாமா, நல்லா இருந்தால் தான் பிள்ளை சாப்பிட்டுருமே. அவன் சாப்பிடுவான் அந்த நாய்க்கு 10 வருஷம் ஆச்சு உன்னை விட்டுட்டு போக முடியாது வேற ஒன்றும் நிறைய அது வேற 10 லட்சம் ரூபா செலவழிச்சு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு எப்படி விட்டு போக முடியும். குழந்தைக்கு ருசி தெரியுமில்ல ஐயா, குழந்தைய சாப்பிட விடுங்க சாப்பிடும். ஊட்டுறது ஐயோ நான் ஒரு வழக்கு போட போகிறேன் உயர்நீதிமன்றத்தில். இந்த நர்சரி ஸ்கூல்லாம் 9 மணி 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிட்டுமையா, 7:30 மணிக்கு பிள்ளைகளை எழுப்பி விட்டு ஒரு இட்லி கூட திங்க முடியாமல் தெரு ஓரத்தில் விட்டுருக்காங்க. ஒரு ஆட்டோவில் 32 பிள்ளை போகுது, ஆட்டோக்காரன் உட்கார்ந்துருக்கான் இதுக்கு தான் ஓட்டுது, இதே ஒன்று ஆணடிக்க ஒன்று ஓட்டுது அது மொத்தமாக போய் கிணத்துல விழுந்துட்டு இவன் தப்பு இவன் 6 பேர் ஆத்துற 32 பிள்ளை ஏற்றின தப்பு அது கிணத்துல போய் வந்துட்டான். மோடி என்ன செய்கிறானுங்க, அவரே 1000 சங்கடத்தில் இருக்க அவங்க ஒரு ஆட்டோ வேலை பார்க்க முடியும் அவரு எதுக்கு யாரை கூப்பிடுவான் பாருங்க. இல்லை நீ நான் என்ன சொன்னேன் இன்னொன்று சொன்னேன், நடுத்தர வர்க்கத்து மக்கள்கிட்ட என்னுடைய வேண்டுகோள் உங்கள் குழந்தைகளை மாநகராட்சி பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் சேருங்க, பணம் இல்லாமல் பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு 1ஆம் தேதி சம்பளம் கட்டலைன்னா வெளியே அனுப்பிச்சிருவான் பிள்ளை. இயேசுநாதர்லாம் அவனுக்கு புத்தியே சொல்ல மாட்டார். அவர் நண்பர் தான் எனக்கு, எனக்கு வாழ்க்கையில் என்ன சங்கடம்னா உண்மையை ஒத்துமொத்தமா பேசினா நண்பர்களும் நான் என்ன பண்ண முடியும். ஐயா எல்லா எல்லா இன்ஜினியரிங் காலேஜுக்கு மேலேயும் அந்த இயேசுநாதர் பண்ணிக்கார் கையை நீட்டு. அப்போ ஒரு ஒரு கல்லூரியில் பேச பிறகு அங்கேயும் இருக்கார் அங்கே இருந்த பையன் அது ஒரு கவிதை சொல்லுங்க ஐயான்னா, கொள்ளையடிக்கும் கல்விக்கூடங்களின் கூரைகளில் எல்லாம் கைகளை விரித்தபடி இயேசுநாதர் எனக்கொன்றும் சம்பந்தம் இல்லை என்று. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த கட்டிடத்துக்கு சம்பந்தம் கிடையாதா, இந்த பையன் என்ன கொண்டு இங்க விட்டுட்டான் என்ன பண்ணேன்னு. முதல் நாள் சம்பளம் கட்டல குழந்தை வெளியே போயிடும். அரசு பள்ளிக்கூடத்தில் அப்படி இல்லை. அப்புறமேட்டில் இப்போ அரசு பள்ளிக்கூடம் எல்லாம் தரமானதாக மாறிட்டு இருக்கு, அந்த ஆசிரியர்கள் முயற்சிக்கிறார்கள். திருவள்ளூர்ல பகவான் ஒரு ஆசிரியரை போகக்கூடாது பிள்ளைகள் தடுத்து நிறுத்தி வெற்றி பெற்றுட்டான். அரசாங்கம் ஒன்றும் புடுங்க முடியல அவனை, மாத்திரை மாத்தல திரும்ப அவங்க இருக்கான். அப்போ உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன், மக்கள் சக்தி திரண்டால் அரசாங்கங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும், உங்களை ஒழிக்கிறதுக்கு தானே ஜாதி வச்சுருக்கோம், உங்களை பிரிக்க முடியலன்னா ஒரே அடியால் அவன் கவுண்டம் போலுக்க, அவன் நம்மால் இல்லை போலுக்க, அவன் படையாச்சு, அவர் தேவர், இவர் பிள்ளை, அவர் ஆசாரி, அவர் கோனார், ஆனால் எல்லாரும் செத்து போகிறான். கவுண்டர் தான் முதலே சொன்னேன், நீங்கள் ஒரு கவுண்டரா நீங்கள் அது வேறு அநியாயமாக இருக்கு. கவுண்டர் தானே முதல்ல சொன்ன, அவர் கொடுத்து வாங்குறாரு, நம்ம என்ன பண்ண முடியும் கேட்டீங்களா. நான் ஒற்றுமையாக இருக்க விட்றான்னா ஐயா, எல்லா சாமியும் சாமியும் தானே, தமிழை மர்த்தந்தான் இல்லை நம்ம தமிழ் ஒன்று தான் பெருமை. அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவான், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவான், நாகூர் தர்காக்கும் போயிட்டு வந்துடுவான் தமிழை. இங்கே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாரும் போகிறாங்கல்ல மாலையை போட்டுக்கிட்டு, முதல்ல வாஃபர் சமாதியை வணங்கிட்டு தான் ஐயப்பட்ட போறான், வாஃபர் தான் ஐயப்பனுக்கு தளபதி. இப்ப துளுக்கம் ஆகாதுன்னா
மனுஷனா இருங்க ஐயா. உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்றேன், ஆண் பிள்ளைகிட்ட மனைவி எல்லாம் பிரியமா இருங்க. இவ தான் மனைவி, முடிஞ்சு போச்சு, இனிமே மாத்த முடியாது. அப்பம் பெரிய பிரியமா இருந்துட வேண்டிய என்ன எழுது, நீ இருந்து தொலை மாட்டுக்கல. ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ள இன்னொருத்தையெல்லாம் உட்காந்துருக்கா என்ன ரஞ்சித்து, எல்லாரும் இன்னொருத்தையும் வச்சிருக்கான் உள்ள, சொல்ல மாட்டேங்க வெளியே கேட்டுல. ஐயா அதெல்லாம் இருந்திருக்கும் எல்லா பிள்ளைக்கும், எனக்கு தான் இருந்து எல்லாத்துக்கும் இருக்கும் அந்த வயசுல. அது அந்த பிள்ளையும் ஏமாந்துருக்கும், நம்மளும் ஏமாந்துருப்போம். மொத்தமா ஒருத்த ஏமாந்து நமக்கு பொண்ணு கொடுத்தனால அப்புறம் அவளையாவது வச்சு வாழ்ந்து தொலைய வேண்டியதான் பெரிய இழவு. அதைத்தான் வள்ளுவன் சொல்லலாம், அறத்தாத்தின் நில்வாழ்க்கை யாருக்கு. கேள்வி என்ன சொன்னா, இல்லறமே நல்லறம், வேற எந்த அறமும் அறமே இல்லையும். அன்பா இருங்க, குழந்தைகளை திட்டாதீங்க. உங்களுக்கு பிறந்ததை தவிர அந்த பிள்ளைகள் என்ன பாவம் செஞ்சது. எங்கூர்ல ஒரு பையன் மகனை ரொம்ப பரட்டியிருக்கான், எனக்கு எப்படா வந்து பிறந்தேன் இருக்கான். அந்த பையன் நல்லா கேட்டிருக்கான், அவனுக்கு நான் ஜவஹர்லால் நேருவா பிறப்பாருன்ட்டான். அவ அப்பனுக்கு என்ன சந்தேகம், பெரிய வீட்டுக்கு போனேன் உடனே எங்க எங்க வீட்டுக்கு வந்துருமா நான் சொல்லிட்டு தான் எடுத்து பெரிய வீட்டுக்கு போனேன்னு என்ன கூப்பிடுவான். என்னாச்சு நான் பரமசம் பேச என்னாலே சொல்லுன்னு, இந்த என் பையன் என்னை பார்த்து இப்படி கேட்க என்னாச்சுன்னு. நான் உடனே சிரிச்சே சொன்னேன், உனக்கு அவ்வளோ அறிவான பையன் எப்படி பிறந்தான்னு. என்னாச்சு இப்படி சொல்லு, ஜெனட்டிக்கல் சயின்ஸ் படி இவன் முட்டா போய் அவனுக்கு முட்டால் தானே பிறகு, அவன் என்ன இவ்வளோ உரமாக கேட்டுக்கான். இன்னொன்று நமக்கு இந்த இதான் மனைவி, இதுதான் குழந்தை. நீங்கள் பிறக்கிற பொழுதே இறைவன் உங்களுக்கான எல்லா விஷயங்களும் தீர்மானித்துத்தான் உங்களை அனுப்புகிறார். எதையும் மாற்ற முடியாது. சாமிகிட்டையெல்லாம் போய் கேட்காதீங்க, அவர் தான் உங்களை செட்டப் பண்ணி அனுப்பிச்சிட்டார்ல, இதுதான் இன்னொரு இவளுக்கு தான் நீ புருஷன், இவனுக்கு தான் புள்ள, இந்த தான் பிள்ளை பிறப்பான், நீ இப்படி தான் இருப்ப, கெட்ட நேரம் வந்தால் தேர்தலில் நிற்ப, இல்லைன்னா தப்பிச்சு போயிடுவேன் எல்லாம் கொடுத்தான் அனுப்பிச்சிருக்கான். நான் நின்ன அனுபவத்தை சொல்றேன், தெரியும். காங்கிரஸ்காரன் நம்மளை பாட்டு படுத்தி 1977 ஒரு தேர்தல்னா தம்பி, ஒரு ஒரு கல்வியில் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னா பாரதி. இங்க கல்விக்குரிய தேர்தலே கிடையாது. நான் தேர்தலில் நின்றுட்டேன், ஓட்டு தானே கேட்க முடியும். அதுலயும் இந்த தேர்தல் வந்து முழு முட்டாப்பை தான் நமக்கு வழிகாட்டுவான், கட்சியில் அவன் தான் பொறுப்பில் இருப்பான். அங்கே கும்பிடுமா தேர்தல் அந்த பூசாரி ஊதிய நம்ம கண்ணிலையும் போட்டு வாயிலையும் போட்டு இவன் என் பையிலேருந்து 100 ரூபா அவருக்கு எடுத்துகிட்டு போகிறான். அதுலையும் காங்கிரஸ் கட்சியில் என்னன்னா, மாவட்ட தலைவருக்கு எதிரியாக துணைத்தலைவரே இருப்பான். எங்கள் கட்சியில் ரொம்ப நல்ல பழக்கம், அப்படி தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸே ஒழிச்சானுவோ. இந்த துணைத்தலைவர் என்ன பண்ணால், இவங்கெல்லாம் 100 ரூபா எடுத்து போடுறோம், அவன் கணக்கு வச்சுருக்கான். கிடைச்ச துணைத்தலைவர் ராத்திரி என்ன சொல்லலாம், என்னாச்சு எல்லாத்துலேயும் இந்த பே 50 ரூபா கலெக்ஷன் பண்ணுவாங்க அவனையும். சரி நம்ம கோயிலை விட்டுருங்க, கும்பிட்டாச்சு எல்லா கோயிலும், நமக்கு சாமின்னா எப்படி கும்பிடணும்னு தெரியும், நம்ம சாமியார விழுந்து கும்பிடணும். ஒரு கிறிஸ்தவ நண்பர் வந்தார் என்கிட்ட, அவர் வக்கீல், பெரிய லீடிங் லாயர் தின்னும் இல்லை. பிஷப்பை பார்த்தீங்களா கண்ணன்னாரு. ஐயோ பிஷப் எதுக்கு பார்க்கணும்னு, அவர்கிட்ட 10,000 ஓட்டு இருக்குன்னாரு. என் புத்தி, நானும் ரொம்ப திமிர் பிடிச்சவன், நம்ம உடனே சொன்னேன் அப்போ 10,000 ஓட்டி போய் வாங்கிட்டு வந்துடலாமான்னு. நீ திருந்தவே மாட்டேற, பிற என்ன நீ 10,000 ஓட்டு அவன் கையில் எப்படி இருக்கும். ஈசோ ஓட்டர், தட்ஸ் ஆல், ஈசோ ஓட்டர் இன் மை கான்ஸ்டன்சி. அவன்கிட்ட அவன் ஓட்ட தான் இல்லைன்னா, சரி நான் போயிட்டேன். நமக்கு பிஷப் எப்படி கும்பிடணும்னு தெரியாது. அப்போ அங்கே ஒரு வாத்தியார் நேரம் கேட்கல, ஒன்றும் இல்லைன்னாச்சு, முழந்தால் போட்டு அவர் மோதிரத்தில் முத்தம் கொடுத்துருங்கன்ட்டார். சரின்னுட்டு அந்த நம்ம வாழ்க்கையில் முத்தம் எங்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு நினச்சிக்கிட்டு, தேர்தல் என்னன்னா நம்ம கேவலம் மண்டிட்டு மோதிரத்தில் முத்தம் கொடுத்தேன், அது எச்சியாக இருக்குது. என்ன ஃபாதர் எச்சியாக இருக்குன்னு, அந்த வேட்பாளர் இப்போ தான் முத்தம் கொடுத்தான், தொடக்க முன்னால் வந்துட்டேன். அப்போ தான் பார்த்தேன் 10,000 ஓட்டும் பிரிஞ்சிட்டு நம்ம கிடைக்காது, எல்லா பேரில் வந்துட்டான் போல தெரியுதுன்னு ரொம்ப வருத்தத்தில் வீட்டில் வந்து தூங்கினானா. ஒன்று என் தேர்தல்னா ஒரு வசதி, விடிய காலம் எப்போ எழுந்திரிச்சோம் தெரியாது, அவனோடய எழுப்பாட்டி அவனோடய பழு தேய்ச்சி அவனோடய குளிப்பாட்டி அவனோடய ட்ரெஸ்ஸும் பண்ணி கூட்டு போயிடுவான். எங்கேயா ஒரு ஊரில் விட்டு அன்னைச்சு கும்பிடுங்கம்மா, எங்கே நிற்க எவனை கும்பிடுவானே தெரியாது, கேட்டுலாம் தூக்கம் இல்லையா. மறுநாள் காலில் வந்தேன், ஃபீலிக்ஸ் பெர்னாண்டோன்னு ஒரு கேத்தலிக் கிறிஸ்டின் அவர் வந்தார். பிஷப் பார்த்தீங்களா ஜின்னார், நேற்று பார்த்தேன்னே. இல்லை அது ப்ராட்டஸ்டன்ட் பிஷப்பு, கேத்தலிக் பிஷப்னா கேத்தலிக் பிஷப்ட சர்ச்சுக்குள்ளே விடியாக்கனா 6 மணிக்கு கொண்டு நிறுத்திருக்கானுவா. நான் நினச்சேன் இவர் பிஷப்பே எங்கேயாவது பாமன்னிப்பு கேட்டிருப்பார், இப்போ என்ன கூட்டு வந்திருக்கல என்ன போய் கேளு கேளுங்க, அவர் பாமன்னிப்பு கொண்டுல இருக்கார். நான் எப்படி கேட்க போன்ட்டானோ போய் மண்டி போட்டு சொன்னேன், இந்த மாதிரி ஃபாதர் இந்த மாதிரி நான் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் நான் போட்டுடுறேன். அவர் என்ன பண்ணுவார், பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, இந்த பாவிய தேர்தல் என்கிற பாவ களத்தில்
திருநெல்வேலி தொகுதி வேட்பாளனாக போட்டிருந்தான். அதுவன் பாவத்தை ஏற்று அருள் செய்ய நானும் ஆமன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே என்ன பண்ணேன், தேர்தல் ஆகாது. ஏதோ தேர்தல்னா அவன் நல்லவனா, இவன் கட்சியில் கொழுகை இருக்கா, அந்த கட்சி ஆட்சி நடத்துமான்னு பார்த்து ஓட்டு போடணும். இந்த கூத்துலாம் பண்ணானுடா, கொஞ்சம் தான் தள்ளி வந்திருக்கேன். இன்னொரு ரூமுக்குள்ளே கூட்டு போனால் இருட்டாக இருக்குது, ஒரே ஒரு லைட் இருக்குது. அங்கே ஒருத்தன் சொல்லான், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். நான் சொன்னேன், எல்லாம் அவருக்கு தான் நம்ம தொகுதியில் ஓட்டு இல்லையே, அவர் எதுக்கு வர்றாரு அப்படின்னா, அதுதான் அந்த பெந்தே கோசை அனைத்தான் ஒருத்தன் சேலத்தில் சம்சைன் பாயின் இருக்கான், சிங்க மார்க்கெட்லேயே மிட்டாய். எனக்குன்னு வேலை பார்க்கணும் ஹார்ட் அட்டாக். நான் ஓட்டு கேட்பனா, அவனை ஆஸ்பத்திரியில் சேப்பனா, ஹலே லூ ஜா. ஜேய உச்சரிக்க மாட்டான், அது ஹீப்ரு மொழி, அதான் கிறிஸ்துவனுடைய மொழி. ஒன்றுமே தெரியாமல் தான் சரி என்ன பண்ண, அவரும் பாதரும். அப்புறம் அது முடிஞ்சது. முஸ்லீம் நண்பர்கள் கூட்டு போய் பள்ளி வாசலை உட்காந்துச்சான். அவனாலேயே என் தலை ஒரு கரிச்சிப்பை போட்டு ஒரு 5 கிலோ பூந்தி வச்சு ஊதுறானுங்க. இன்னைக்கு பார்த்தாக்கா நான் ஒரு பேர் சொன்னான், தோக்க ஊதுறானா ஜெயிக்க ஊதுறானே தெரியலையாச்சு. ஏதோ ஒன்று நம்ம பீதி வந்தாச்சு விடு. இது தேர்தல் ஐயா, ஒரு கிராமத்துக்கு விடிய காலம் கூட்டும் அந்த சின்ன பேரூர் சின்ன ஊராட்சி தலைவனா அவர் அவர் மாடு வச்சிருக்காரு. மாட்டுக்கு அந்த பருத்தி கூட்டம் பண்ணாக போட்டு கலக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் அண்ணாச்சி வந்திருக்காங்கன்ட்டான். அவர் பதறிப்ப திரும்பினாரு, வேட்டியை விட்டார். நான் அவரை கும்பிட்டு இருக்கேன், அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்மளை முழுசாக கும்பிட்ட ஒரே தலைமை நான், இவனுக்கு தான் ஓட்டு. என் வாழ்க்கை ஐயாது இவனுக்கு தான் கூட ஓலைச்சிட்டு. சோழர் காலத்திலேயே ஜனநாயகம் எப்படி தேர்தல் நடத்தவர் தமிழர் என்று பெருமை பேசுகிறோமே, சரியா இருக்காங்க. இந்த மக்கள் இன்னும் எம்ஜிஆர் இறந்து போனானே நம்ப மாட்டேங்க. அந்த ஆள் பண்ண நன்மையினால அவர்லாம் சாகுறாங்க. அவர் கிழவியன்ட்ட அவர் காலத்தில் மதுக்கடை திறந்த ஒரு கிளை எங்கூர் வச்சிருந்த தாசில்தார் பயலாக திறந்து விட்டான் ஐயா. ஐயோவுக்கு தெரியாது, அவருக்கு தெரியாதுங்கால. நாங்கள் காமராஜிட்ட வளர்ந்தோம். காமராஜிட்ட பத்திரிகை நிபுணர்லானக்கா ஒரு நிருபர் சொல்கிறான், கள்ளுக்கடையாவது திறக்கலாமேங்கிறான். சொல்லு எதுக்கு அப்படின்னு. உடம்புக்கு ஆரோக்கியம். ஓ நீ குடிச்சு பார்த்தியா அங்கே அறிவர் அவனை. அவன் அப்படியே பதறிட்டான். இப்போ தான் தாழ்த்தப்பட்டவங்க ஆளுக்கு ஒரு அலுமினிய தட்டு ஒரு சின்ன ரேடியோ வாங்கியிருக்கான், அதை பிடுங்கலாம் பார்க்கலையோ. நான் உயிரோடு இருக்கிறது நடக்காடா, நான் திறக்க மாட்டேன்டா. ஏழைகளை அழிப்பதுக்கு நான் விட மாட்டேன். இல்லை ஒரு முட்டா பையன்ட்ட கேட்குறான், குடிக்காதேன்னு சொன்னால் கேட்குறேன், சிவாஜி கணேசன் குடிக்காருன்னா. இல்லை அவர் நெய்யில் கோழி பிடிச்சி சாப்பிட்டுவார், நீ முழு பாட்டிலையும் குடிச்சு ஊறுகாய் நக்குதே செத்து போவேன், நாய செத்து போவேன். அம்பானி குடிக்கான்னு சொல்லாத. அம்பானி அவன் வீட்டில் திருமண நிச்சயதார்த்தத்துக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து சாப்பாடு வந்திருக்கு. அப்போ நம்ம லோக்கல் சாப்பாடு அந்த நாய் நம்பலை. சரி அவனை நம்ம நம்பலை, அவன் பெட்ரோல் பெல்க்கு அப்புறம் மூடிட்டான், அது ஒரு பக்கம் வச்சுக்கிடுவான். அவன் குடிக்கான் இவன் குடிக்கான்னு சொல்லாத. நீ குடிக்காது, நீ ஏழை குடிக்காத. இவரோட புத்தத்தில் உள்ள நான் பேசி சொன்னேன், குடிகார நிறுத்திப்பார், அந்த பணத்தில் ஒரு மாதம் பொண்டாட்டிக்கு ஒரு சேலை உங்கள் அம்மா ஒரு சேலை எடுத்து கொடுக்கலான்டான்னு. 3வது வருஷம் போகிறேன், ஒரு பையன் ஒரு ஏழை தொழிலாளி வந்து நிற்கிறான், ஸ்டாலினும் நான் நிற்கிறோம். அவன் ஒரு 10 ரூபாய் வச்சுருப்பா, அந்த 10 ரூபாய் நீங்கள் வச்சுக்கிட்டுங்களாட, என்ன குட்டி கொடுறான்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்பா அவங்க பேச்சை கேட்டு அவன் குடிக்க நிறுத்திட்டேன், எங்கள் அம்மா வீட்டுக்காரி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கேன்ப்பா. நீங்கள் சொன்ன மாதிரி எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு வரைக்கும் அம்மாவுக்கு அவளுக்கு சேலை எடுத்து கொடுத்துறேன், பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் நான். அப்போ நினச்சேன், இங்கே வாடகண்ணு திருவள்ளூர் உயிரோடு இருக்காரு, ஒன்றை வச்சு தாண்டா நான் நம்புகிறேன், நீ மாட்டேன்னு சொல்லி. என்ன நம்மளெல்லாம் குடிக்க கூப்பிடுவான் அண்ணாச்சி? பீர் கூட குடிச்சதில்லையான்னு வருத்தப்படுவான் அவருக்கா. பீர் குடிக்கணுமா தமிழ்நாட்டில் அவன் சொல்கிறானே. பிரேசில் தோத்துட்டு முன்னாள் ரம்மு பந்தயம், ரம்மு புல் பந்தயம், ஆஃபும் கிடையாது குவாட்டரும் கிடையாது. விளங்குமா அந்த நாடு? ஒரு தடவை ரஞ்சித்து தென்காட்சியில் ஒரு மிகப்பெரிய இசை மேது, ஒரு மிகப்பெரிய நீதிபதியின் மருமகன், எனக்கு மச்சான் மர, அவர் வீட்டுக்கு நானும் ஒரு எனக்கு திருக்குறள் சொல்லிக்கிறேங்க அண்ணாச்சி, ஒருத்தர் 90 வயசும் போகிறோம். மாடியில் போய் உட்கார்ந்தப்பறந்தான் தெரியுது அவங்க குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நமக்கு தெரியாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, ஒரு ஆர்டிஓ, மேஜிஸ்ட்ரேட்டோட எட்லாருக்கு, ஆர்டிஓனுடைய டிரைவரு, இதெல்லாம் மொத்தமாக எடுத்து வைப்பா. பறந்துக்கிட்டே தான் இருக்கும், ஏன்னா காற்று இருக்குது, பறக்கும், தூரம் எடுத்து வச்சிரு. நம்ம மானம் உலகம் பூரா பறக்க மாதிரி அது பறந்துட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? இதை தூக்கி வச்சிடலாம், மானத்தை தூக்கி வைக்க முடியுமா ஐயா? அது மொத்தமாக பறக்கணும் வைங்களேன். அப்போ இத்தனை அதிகாரிகள் ஒரு 9 பேர் சுற்றி வர உட்காந்துக்கிட்டோம், காரை பொட்டமாக கொண்டு வந்திருக்கான். மேஜிஸ்ட்ரேட் வெங்காயம் நறுக்கிறாரு, ஆர்டிஓ அந்த தோசைக்கல்ல போடுறாரு, அதில் முட்டையை உடைச்சி ஊற்றி வெங்காயம் எல்லாம் போட்டு ஆம்லெட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பூரா காரமாக இருக்கு கேட்டால, இந்த 9 கிளாஸ்லேயும் அந்த பாட்டில் உடைச்சி விட்டாங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன். சரி அந்த அண்ணாச்சி சொன்னார், ஏ இங்கே எங்கடா வந்தவனே, எக்கு தப்பாக மாட்டிட்டோம்,
இவனை குடிச்சு தூங்கி விடிய காலந்தான் நம்மளை விடுவான்னு வேறு வழியில் பேசாமல் இருங்க, பசிச்சா அந்த இந்த கேஷ்யூ நட்லாம் வச்சுருக்கான் நீங்கள் பாட்டு சாப்பிடுங்க நான் சொல்லிட்டேன். இவனை ரொம்ப பக்தியாக இருக்கான், அதுதான் சொன்னேன். 9 பேரும் அந்த பிராந்தியை தொட்டு மும்முனு சொட்டு பூமாதேவிக்கு விடுறான், எவ்வளோ பக்தியாக ஆரம்பிக்கான் பார்த்தேலாம் அவனுவா. நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சிட்டேன், உலகம் பூரா இருக்க குடியார போல மும்முனு சொட்டு விட்டா உலகம் சுத்தமாக சுத்தாதா. நீங்கள்லாம் விஞ்ஞான ரீதி, நான் குடியார போல உலகம் உலகம் மும்முனு சொட்டு விடுதானுவா. அப்புறம் எடுத்து இடிக்கான் ஒருத்தன் கொடுத்தேன் சேசன். அண்ணாச்சி சொன்னார், எதுக்கு தம்பி இடிக்கான்னு, ஒன்று மொத்தமாக காசு போட்டு வாங்கியிருக்கானோ அளவு சரியாக இருக்கான்னு பார்க்கான் ஒருத்தர் ஒருத்தர் நம்பாமல். நான் எனக்கு அதான் சொல்லுது, எனக்கு அது தெரியாது, பழக்கம் கிடையாது. ஒரு தம் தான் குடித்தான், அடுத்த தம்பில் ஒருத்தனுக்கு ஒருத்தர் தெரிய மாட்டுக்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட் கெட்டலாக இருக்குது, மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்தியா முதலி உனக்கு குடிக்க தெரியுதாங்க, மேஜிஸ்ட்ரேட்டும் கெட்டலாக இருக்குது. ஆர்டிஓ டிரைவர் அவரேசா நடர ஃபூல் ஃபூல் இப்படி மிக்ஸ் பண்ணி குடிக்க அவன் சொல்லி கொடுத்தான். ஆனால் பிரியாணி எதுக்கு இருக்குது ஒருத்தனை சாப்பிட்லையே, ஏன் சாப்பிடலன்னா பிரியாணி எங்கே இருக்குன்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏய் முன்னால் தான் இருக்கு அடன் ஷேக்ஸ்பியர் சொல்வான், உன்னுடைய உன்னுடைய அறிவையும் புத்தியும் திருடி கொண்டு போகிற கல்வனை நீயே என் உள்ளே அனுப்புகிறாய். கள்ளுண்ணா பொழுதில் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கள் உண்டதன் சோர்வமா வள்ளுவ பேராசான். நீ குடிக்காத போல இன்னொரு பேர் குடிச்சிட்டு ரோட்டை வெட்டி இல்லாமல் ஆடுறான் லாடா, அதை பார்த்துக்க அப்புறம் எப்படி குடிக்கிறாங்க. ஆனால் குடிகாரன் தான் ஆடுறான் சத்தம் பண்ணலாம் பிராடியா. தின்னவில் பேர் குடிச்சிட்டு பிரேக்கே இல்லாத பஸ்ஸை நிறுத்திட்டானே நிச்சு சார்ஜெண்ட் வருத்தப்படுத்தார். நான் இருந்தால் நிற்க மாட்டேன், அவன் சொன்னால் நிற்கான். நான் சொன்னேன் இல்லை நான் அவனை கூப்பிட்டு போகிறேன், அவனை கூட மாப்பிளங்க வாங்கினேன் என்னென்னு எல்லா பஸ்ஸையும் நிறுத்திட்டானே. சரி வா ரயிலை போய் நிறுத்தணும். ஆ ரயில் அடிச்சிருங்கான். அப்போ குடிகார பயிலுக்கு நினைவு இருக்கலாயா, ரயில் நிற்காதுன்னு அந்த நாய்க்கு தெரியுது. எல்லா குடிகார பயிலும் நம்மளை ஏமாத்துறாயா, தூக்கி போட்டு மீச்சணும் ஊருக்காரனாச்சு அந்த, அப்போ தான் குடி ஒழியும். டாஸ்மாக்கு திட்டு அண்ணாத்துறை சொன்னார் திறக்க மாட்டேன். அண்ணாத்துறை கட்டாயம் பண்ண அப்போ சொன்னார், இதில் 1000 கோடி வருமானம் வரும் என்கிற பின்னால் 1000 கோடி தாய்மார்களின் கண்ணீர் இருக்கிறது தெரிகிறதுன்னார் அவர். ஆம்பளைட்டெல்லாம் சொல்லுவேன் குடிக்காதீங்க, சில பேர் வீட்டுக்காரையும் சேர்ந்து குடிங்கானே. தமிழ்நாட்டில் நடக்க அந்த கொடுமையெல்லாம் அன்னைக்கு ஒரு பிள்ளை என்கிட்ட வந்து அழுது, இந்த மாமானது என்னட்டின்னு உங்கள் மகன் இந்த மாதிரி என்னையும் சேர்ந்து குடிக்க சொல்கிறான், நீ என்ன பண்ணு குடித்த மாதிரி நடிச்சுட்டு பாட்டில் வச்சு மண்டையில் ஓங்கி அடிச்சிடு, அப்புறம் பஞ்சாயத்து ஏன்ட்ட நம்ம பேசிக்கிடுவோம். பொட்டப்பிள்ளை குடிக்க சொல்கிறேன், சில பொட்டப்பிள்ளை என்ன முட்டாத்தனமே தெரியுமா, வெளியில் குடிச்சிட்டு ஒரு ஆடக்கூடாது இவளையே ஊற்றி கொடுக்க வீட்டில் வச்சு. அந்த புருஷன் வேண்டாமா, செத்து போட்டவன் அந்த நாயே. ஒரு தாம்பளையாக வாழலைன்னா உன்னை காப்பாற்ற சக்தி இல்லைன்னா அவன் பிள்ளைகளை வளர்க்க சக்தி இல்லைன்னா அவன் போட்டுமா, விதவையாக வாழ்ந்துடுறோம். விதவைகள் தான் இந்த நாட்டில் மிகப்பெரிய சாதனையை செய்தார்கள். சிவாஜியின் தாயிலிருந்து என் அண்ணன் இந்திரா காந்தி வரை விதவை பெண்கள் தான் இந்த நாட்டில் வெற்றிகரமாக இருந்திருக்கிறார்கள். இந்த ஆம்பளைட் அது பெரிய சங்கடம், உன் தாலி வேணுமா இல்லைங்க இவன், ஒன்றும் இல்லை அதையும் கொண்டு அடை வைக்கலாம் தான் வேறு எல்லாத்தையும். தர்மன் சூதலை வச்சதை பாரதம் சொல்லிச்சு வெள்ளியை சொன்னான், ஆனால் பாரதி அதை ஒத்துக்கல. கோயில் பூசை செய்வோன் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயிற் காத்து நிற்போன் வீட்டை வைத்திழத்தல் போலும், ஆயிரங்களாய நீதி அவை உணர்ந்த தர்மன் தேயம் வைத்திழந்தான். சீச்சி சிறியர் செய்கை செய்தானுங்க நீங்க. அதனாலதான் பாரதியார் இந்த கையில் இந்த கையில் வள்ளுவர், வள்ளுவர் நமக்கு நல்ல வழி சொன்னார். பாரதியார் தான் நம்மள தைரியம். ரௌத்ரம் பழகுன்னா, ரௌத்ரம் பழகுனா கோவப்படும் சொல்ல, கோபம் வேற ரௌத்ரம் வேற. ரௌத்ரம் என்ன தெரியுமா, சிவபெருமானுக்கு ருத்ரமூர்த்தின்னு ஒரு பேர் உண்டு. ருத்ரமூர்த்தி பேர் இவருக்கு எப்போ வரும்னா, கொடுமைகளையும் தீமைகளையும் சிவபெருமான் அழிப்பதற்கு தான் ருத்ரமூர்த்தி ஆவார். அப்போ என்ன சொல்றான் பாரதி, தீமைகளை கொடுமைகளை எதிர்த்து போராடுவதற்கான கோபத்தை வளர்த்துக்கொள், சாதாரண கோபம் கூடாது. நீங்க பெண்கட்டையே சொல்லுங்க, அவ்வையார் ஒரு பெண்ணியா, அவ ரெண்டு ரெண்டு வார்த்தையில சொல்லியிருக்கலாம், நீ படித்தாலே குடும்பம் ஓடட்டும். பசித்து புசின்னு சொல்லியிருக்காள்லையா, பொம்பளைகளுக்கு சொல்லித்தரேன், புருஷன் பசிக்கிறவரை அந்த நாயை சாப்பிட கூப்பிடாங்க. பசிச்சுன்னு வைங்க என்ன வச்சாலும் தின்றுவான், கமலா சூப்பர்ன்றான். பசி இல்லாமல் தின்னாதான் அந்த நாய்க்கு ருசி தெரியும். அதை தான் கிளவி விவரமாக என்ன சொன்னா, பசித்து புசி குடும்பம் நல்ல நடக்கிறதுக்கு வழியை சொல்லியிருக்கா. இவ்வளோ விவரம் இல்லாமல் வந்தவொடனே சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க, பசிச்சா சாப்பிடுவோம். குழந்தைகளுக்கு கூட எந்த உயிரும் பட்டினியாக கிடக்க எந்த உயிரும் சாப்பிட்றோம், ஏன் படுத்துறீங்க. பெற்றோர்கிட்ட சொன்னேன், குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதிகம். இன்னொன்று அதுலேயும் சங்கடம் இருக்கியா, இந்த பழங்களை கொடுத்து பழக்கங்களேன். வேப்பங்குழந்து வாரத்துக்கு ஒருத்தர் வேப்பங்குழந்துன்னா பிள்ளைக்கு வயிற்றில் பூச்சி இருக்கா, எல்லாத்துக்கும் டாக்டர். ஆனால் எல்லா ஊர்லேயும் ஆஸ்பத்திரி தான் தம்பி பெருசாக கட்டுதான், பள்ளிக்கூடத்தை விட அதுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும், அதான் எல்லா மருத்துவரும் அதுக்குள்ளே இருக்கானா. ஒருத்தர் எங்கள்
பயக்காடு தேவர் வந்தார். யாருன்னா நல்ல எண்ணெய் நினைச்சிருக்காரு, கம்யூனிஸ்ட் பார்ட்டி சித்தப்பான்ட்டு எங்கள் வீட்டில் வேலை பார்க்கற வந்தார். என்ன தேவர் என்ன உடம்பு செல்ல டாக்டர்கிட்ட காட்டணும்னார். நான் ஹோமியோபதி மருந்து கொடுப்பேன் குணமாயிரும், இவன் நான் தரேன் ஏன்னே அந்த மாத்திரை என்ன விலைன்னாரு. 100 மாத்திரை 5 ரூபான்னு சாப்பிட மாட்டேங்கண்ணே, 1 மாத்திரை 500 தான் சாப்பிடணும்னு அவனை தயார் பண்ணிட்டான். விளங்குமாய் அந்த நாடு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி கொண்டு அனுப்பிச்சிட்டேன் போயிட்டு வான்னு. கையில் பணம் இருக்கான், 10 ரூபா இருக்குன்னு சரி போயிட்டு வா வேண்டேன். போயிருக்காரு, போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்து பை இங்கே கக்கா நிறைய பைலாக இருக்குது. ஐயோ என்னென்ன பார்த்துட்டாங்கன்னாரு. சரி என்னென்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி அதான் அந்த பயிலாமா. ஆமாம், சரி ஊருக்கு போயிட்டு வரோம்னா ஏன்ட்டியும் ஒன்றும் இல்லைன்னாரு. வே 10,000 ரூபா வச்சிருந்தெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லதுக்கு தான் 10,000 ரூபாய் வாங்கிட்டான். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரி அப்புறம் அவர் ஒரு விவரமான கேள்வி, உங்களை பெரிய அறிவாளிங்காங்க, என்கிட்ட 10,000 ரூபா இருந்தது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? நம்மளை மடக்குதார். நான் என்ன பண்ண பதில் சொல்லணும் கிராமத்துக்காரன். முதல்ல போனோடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு, ஒரு மிஷினுக்குள்ளே என்ன தள்ளி பணம் எடுத்தாங்க, அதுக்கு 1,500 ரூபா எடுத்துக்கிட்டாங்க. சரி அடுத்தாலும் ஒரு டாக்டர் வந்தார், நாக்க நீட்ட சொன்னார், கண்ணை இழுத்து பார்த்தாரு, வயிற்றில் குத்துனார், முதுகில் குத்துனார், முழங்காலெல்லாம் சுத்தியில் வச்சு தட்டினார், படுக்கை போட்டு உள்ளங்காலெல்லாம் தட்டினார், எல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டார். இது இவ்வளோ பார்த்தாம இவன்ட்டு தான் கேட்கான் உனக்கு என்ன செய்யுது. அவருக்கு 1,000 ரூபா. சரி அப்புறம் என்ன சின்ன, 3 பொம்பளை பிள்ளைய வந்து கூப்பிட்டு போச்சு, ஒரு ரூமுக்குள்ளே போய் சட்டையெல்லாம் கிளத்த சொல்லிச்சு. அதில் ஒரு பிள்ளை ரொம்ப அழகாக வேற இருந்தது, என்ன இவ்வளோ நம்மளை கூப்பிட்டு சட்டை கிளத்த சொல்லான்னு வெக்கமாக இருந்து சட்டையை கிளத்திட்டேன். இதெல்லாம் ஒட்டிட்டு பிசுக்கு பிசுக்குன்னு அடிச்சுட்டே இருந்தது. என்ன சட்டை கிளத்தினேரில் அங்கே தானே எண்ணி சொல்லிட்டாள், 10,000 ரூபா மட்டும் இருக்குன்னு டாக்டர்கிட்ட. ஏதோ நம்ம அறிவு அவனுக்கு எதாவது பதில் சொல்லணும்ல. மருத்துவர்கிட்டையும் சொல்கிறேன், நோய் இருந்தால் என்னுடைய சொந்த மூத்த அண்ணன் ஸ்டேட் பேங்கில் பெரியாது, அவங்க கணவன் வந்து பொறியாளர் அரசு துறையில், சென்னையில் ஒரு பெரிய மருத்துவமனையில் சர்ச்சைக்குரிய மருத்துவமனை சொன்னால் அவங்களுக்கு பேர் புரிஞ்சிடும். அங்கே கொண்டு போய் காமிச்சிருக்கா, அவருக்கு கேஸ் ட்ரபிள்யா, கேஸ் ட்ரபிள், ஆஞ்சியோகிராஃப் பண்ணி விட்டான், 3 லட்சம் ரூபா வாங்கிட்டு. அந்த பிள்ளை ஒரு காரியம் புத்திசாலம், என்னப்பா என்கிட்ட கூட்டு அப்பா என்ன அந்த ரெட்டியிட நேரம் நீ போய் இன்னார் அண்ணம்மான்னு மட்டும் சொல்லு, பணத்தை கொடுத்துட்டான். ரமணா படத்தில் விஜயகாந்த் எடுத்தால் அது எது, இந்த நம்ம கோயம்புத்தூரில் கில்லர் குரூப் ஹாஸ்பிட்டலில் கேஜி ஹாஸ்பிட்டல் அங்கே நடந்தது. சரிதான கவுண்டர், பாலக்காட்டிலேருந்து கம்யூனிஸ்ட்கள் மார்க்சிஸ்டோடு பணத்தை அட்மிட் பண்ணி உனா கோயம்புத்தூரில் கேட்டால் அதுக்கு பேர் கில்லர் குரூப் ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுவோம். ஆனால் எனக்கு எங்கள் ஊர் தேவர்களை ரொம்ப எதுக்கு பிடிக்கும்னா, எங்கள் ஒரு பழைய தேவர இல்லை சேர்த்தான ஆஸ்பத்திரியில் 3 மாதமாக அவரை எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒரு பையனை கூட்டி இனிமேல் கடவுள்கிட்ட சொல்லிடணும் சொல்லிட்டு 3 லட்சம் ரூபா பில்லை கொடுத்தானுவான். அவன் நம்ம நான் டக்குன்னு 6 ரூபாய் எடுத்தான், டாக்டர்கிட்ட நீ கடவுள்கிட்ட சொல்லிக்கான் என்னன்னா, பிணத்தையும் தந்துட்டான், 3 லட்சம் ரூபாயும் திரும்ப கொடுத்தான். எங்கள் ஊரில் வந்து தெருவில் தான் ஜட்ஜ்மெண்ட்டு, கோர்த்தெல்லாம் நான் அவன் என்ன அவன் கேள்வி நியாயமான, 3 வருஷம் வச்சுருந்தேன் இல்லை 3 மாதம், முதல்ல வந்த உடனே கடவுள்கிட்ட சொல்லி சொல்லிட்டான். இன்னொன்று கேட்குறையா, எந்த மருத்துவனும் உங்களை காப்பாற்றி விட முடியாது, எல்லோருக்கும் பெரிய மருத்துவம் நாம இருக்க, அந்த மருத்துவம் அனுமதிச்சா தான் இந்த மருத்துவம் காப்பாற்ற முடியும். பேராயிரம் பரவி வானோருக்கு பெம்மானை பிரிவிழா அடியாருக்கு என்று மாறாத செல்வம் வருவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாயி தீரானோய் தீர்த்தர்ல வல்லான் தன்னைங்கிறார் நாவக்கரசர். ஏன்னா எங்க வீட்டில் நான் தான் குறைய படிச்சவன், எங்க அம்மா என்ன எப்படியா டாக்டர் ஆகுனாங்க. நம்ம ஊர்ல அது ஒரு பெரிய சங்கடம், எங்கள் ஊரில் ஒரு பையலாக வைப்பேன், எல்லாம் எப்படியா டாக்டராக டாக்டராங்க, அந்த பையன் சொல்லுவான் எப்படியாவது எப்படி தாத்தா டாக்டர் ஆக முடியும், எங்கள் குடும்பத்தில் கம்மன்றாகவே வழி இல்லை, என்ன டாக்டர் ஆகுங்க. ஆனால் அந்த அவன் கேள்வி நியாயம், என்னால் டாக்டருக்கெல்லாம் முடியாதுங்க, அப்படியே அவனே என்னதான் படிக்கணும்னு பிள்ளை சில பேர் படுத்தானு, இந்த இன்ஜினியர் இன்ஜினியர் இப்போ இன்ஜினியர் ஒழிஞ்சு போச்சு உண்டா இல்லையா தம்பி, சோலி டாக்டருங்க, அதுக்கும் அவனை நீட்டாக இருக்கணுங்க, அது இப்போ ரெண்டு தடவை குளிக்கணுங்கானே, முதல் நீட்டு ஒன்று ரெண்டாவது நீட்டு ஒன்றுங்கானே. அது சவடேகர் இந்த நாடு எங்கே போ, காமராஜ் என்ன சொன்னார் தெரியுமா, திருநெல்வேலி மாவட்டம் தான் பரத்வாஜர் ஆசிரமத்தில் தான் காங்கிரஸில் சண்டை வந்து பெரியார் வெளியே போகிறாரு சேர்மாதேவியில், அதுக்கு பக்கத்தில் ரயில்வே கேட் மூடி இருக்கு, நான் சின்ன பையன் கூட போயிருக்கேன், அவர் கூட கார்லாம் வர ஒரே கார் ஒரு போலீஸ்காராக அவருக்கு துணை கேட்டை மூடிட்டான், இறங்கி நிற்கிறார் ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், எப்படி தலைமையா அதெல்லாம், ஐயா நீ பள்ளிக்கூடம் போலியா அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்தான். பள்ளிக்கூடம் போனால் யார் கஞ்சி ஊற்றுவாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு முதலமைச்சர் ஒரு காமராஜர்லாம் தெரியாது, அவன் அவ்வளோ அறியாமையில் வறுமையில் இருக்கான், கஞ்சி ஊற்றுனா பள்ளிக்கூடம் போறியா, நீர் ஊத்த போறீர் போயா அப்படின்ட்டான். ஒன்றும் கிடையாது, தம்பி மாதிரி ஒரு சினிமாவில் நடிச்சுன்னா அவர் அடையாளம் தெரியும் அவனுக்கு, அவர் ஜெயிலில் இருந்திருக்கார் 6 வருஷம் 7 வருஷம்,
உடனே சென்னைக்கு போனோன்னு என்டி சுந்தரவடியில் கூட்டி சொன்னார், இந்த ஏழைப்பயர்களுக்கு சோறு போட்டால் பள்ளிடம் வரும் போல தெரியுது, ஒரு நேரம் சோறு போடுறதுக்கு எவ்வளோ கணக்குனா ரெண்டு அண்ணா ஒரு பையனுக்கு. அப்போ நிதியமைச்சர் சி சுப்ரமணியம் ராஜாஜி ஆள், காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸ் அப்படித்தானே விளங்காமல் போச்சு, ஏழு குரூப் இருப்பானுவா, நான் தான் உள்ளேருந்து பார்த்துருக்கேன் 50 வருஷமா. அப்போ அவர் சி சுப்ரமணியம் என்ன சொல்லார் காமராஜர்கிட்ட, நீதித்துறையிலேருந்து இலவசத்துக்கெல்லாம் பணம் தர மாட்டேன். பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னா தெரியுமா, ஏழை பிள்ளைகளுக்கு சோறு போடுறதுக்காக நான் ஊரில் போய் நான் பிச்சை எடுத்து போடுறேன்டான்னு சொன்னான் ஐயா. அவரை தோக்கடிச்சிங்கண்ணா, நீங்க விளங்கு வேணாம், இந்த தமிழ்நாடு விளங்குமாடா, அவரை தோக்கடிச்சிங்க. ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி, நிச்சயம் ஒரு படி, லட்சியம் மூணு படின்னா பொய்யாத்தானே சொன்னானுவா. பெரியார் ஏற்று சொன்னாரா, எல்லாம் விவசாயிகள் இத்தனை பேர் இருக்காங்க, நிலம் இவ்வளவுதான், இவ்வளவுதான் விளைவிக்க முடியும், இவ்வளவு செலவாக ஒரு ரூபாய்க்குலாம் கொடுக்க முடியாது, யார் கேட்டிய, பொய் சொன்னா நல்ல. அதான் அவன் அதிவீரம் பாண்டியன் பாடியிருக்கான், பொய்யுடைய வரைவன் சொல்லலொன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே. பொய்யே பேசுகிற ஒருத்தன் சொல்லுகிற வன்மையினால பொய்யை மெய்யாக்கிறான்டா அந்த நாட்டில், எப்பவுமே சொல்லிட்டான் இவங்க வருவாங்க.